ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குவைத்தில் பயோமெட்ரிக் எடுக்க எப்படி அப்பாயின்மெண்ட் எடுக்கிறது சொல்ல போனால் ரொம்ப ஈஸி தான். இந்த மீட் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க, அதாவது சிவில் ஐடி பாஸ்வேர்டு. இது எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு கடைசியில் சொல்கிறேன். போட்டுட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடும். உள்ளே போனால் கூட இந்த மாதிரி தான் காட்டும், இந்த அப்பாயின்மெண்ட் எடுக்கலன்னா. இதில் பாருங்கள், மூணு டாட் இருக்கிறத அமைக்கிட்டு அப்பாயின்மெண்ட் சர்ச் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்துட்டு அப்படியே ஸ்கோர் பண்ணுங்கள், கீழே வரும். அப்படியே நல்லா மேலே தூக்கி விடுங்க. கீழே பாருங்கள், மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் அப்படின்ட்டு இருக்கும். அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் தான் இருக்குது பாருங்கள். இதில் வந்து சர்வீஸ் கேட்டகரி அப்படின்னு இருக்குதுல்ல, அதை கொடுங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியரில் சர்வீஸ் கேட்டகரி கொடுத்துட்டு இதில் வந்து தேடி பாருங்கள், பர்சனல் அத்தன்டிக்கேஷன்ட்டு இருக்கும். அந்த இருக்கு பாருங்கள், அந்த ஜெனரல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் பேஷண்ட் இருக்குது பாருங்கள். இதை வந்து அந்த சர்வீஸை கொடுங்க. நம்பரு 7, அது சர்வீஸ் நம்பர் 7. இதில் கடைசியாக பாருங்கள், பயோமெட்ரிக் என்ரோல்மெண்ட் இருக்குது, அது அப்ளை அப்படின்ட்டு கொடுங்க. அப்ளை கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த லொக்கேஷன் பக்கத்தில் இருக்குதுன்னு பாருங்கள். அங்கே வந்து அப்பாயின்மெண்ட் இருக்குதா அப்படின்ட்டு பாருங்கள். பக்கத்தில் உங்களுக்கு எது ஹவலியா, ஜஹராவா, அகமதி, முபாரக் கபீர், மற்ற 7 இடத்துல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எங்கே பக்கமோ அங்கே கொடுங்க, அங்கே அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு பாருங்கள். இல்லை கண்டிப்பாக வேணும் அப்படிங்கும்போது வேறு எதுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தோம்னா அகமதி எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. அடுத்த 2 நாளைக்கு அகமதி ஃபுல்லாக இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா சண்டே வந்து ஒரு 90 அங்கே இருக்குது. மண்டே ஃப்ரீயாக இருக்குது, அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் அகமதி. இல்லை அதுக்கு முன்னாடி போடணும் அப்படிங்கும்போது வேறு ஏரியாவை தேடி பாருங்கள். உங்களுக்கு எங்கே அவைபிலிட்டி இருக்குது அப்படின்ட்டு உடனடியாக போடணும்னா இதில் புக்கிங் பண்ணால் போதும். இப்போ நமக்கு வந்து எல்லாமே இதில் புக்கிங் மண்டேக்கு அப்புறம் தான் இருக்குது. நமக்கு உடனடியாக வேணுங்கிறதுனால வேறு ஒரு ஏரியாவில் போட போகிறோம். அது எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். இப்போ மேக்ஸிமம் வந்து முபாரக் கபீரில் ஃபுல்லாக அவைபிள் இருக்குது. எப்போதுமே முபாரக் கபீர் அவைபிளாக இருக்குது, ஹவலியும் ஃபுல்லாக தான் இருக்குது. நீங்கள் முபாரக் கபீரை சூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும், குயிக்காகவும் முடியும். இங்கே கூட்டம் எப்போதுமே வராது, அதனால் அது பிரச்சனை இல்லை. முபாரக் கபீர் தான் ரொம்ப ஈஸி. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே மேக்ஸிமம் ஃபுல்லாகிடுச்சு. 7 லொக்கேஷனுமே பயங்கர ஃபுல்லாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு முபாரக் கபீர் தான் நிறைய பேருக்கு போட்டு கொடுத்துருக்கோம். ரொம்ப குயிக்காகவும் உடனேயும் கிடைக்குது, அடுத்த 1 மணி நேரத்தில் கூட கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா முபாரக் கபீர் ஃபுல்லாக அவைபிளாக இருக்குது. நான் அதில் ஒரு 10 மணிக்கு புக் பண்ணுறேன், எஸ்ஸான்னு கேட்க. ஆமாம், எஸ் கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான், புக் ஆயிரும். இது உங்களோட மெயில் ஐடிக்கு ஒரு இது காப்பி வந்துடும். இதிலே சி லொக்கேஷன் ஷோ லொக்கேஷன் இருக்குல்ல, அதை டச் பண்ணிங்கன்னா எங்கே இருக்குது அப்படிங்கிறத காட்டினா அதையும் எடுத்துக்கலாம். நீங்கள் ஷோ லொக்கேஷன்ட்டு மேப்பை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஓகே. இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஷோ லொக்கேஷன் கொடுத்துட்டு அந்த லொக்கேஷனுக்கு நேரடியாக காட்டும், நீங்கள் மேப்பு கூட போட்டு போய்க்கலாம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அங்கே போனால் அந்த டைம் தான் 10 to 11, அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே ஒரு 40 பேருக்கு கொடுத்துருக்காங்கன்னா அங்கே போனால் கூட டோக்கன் கொடுப்பாங்க வருஷப்படி. நீங்கள் அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே முடிஞ்சிடும், அதுக்கு மேலே போகாத அந்த 1 மணி நேரத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும். அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு நீங்கள் அதிலேயே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, அப்பாயின்மெண்ட் இத்தனை மணிக்கு. இதை நீங்கள் அப்டேட்டும் பண்ணிக்கலாம், அதாவது போக முடியாத பட்சத்தில் வேறு டேட்டு வேறு டைமு வேறு லொக்கேஷன் கூட மாற்றிக்கலாம். அந்த மாதிரி அப்டேட்டு கொடுத்து வேறு டைம் வேறு டேட்டில் எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அப்போ மாற்றிக்கலாம். இது மாதத்தில் 1 தடவை மட்டும்தான் எடுக்க முடியும். 1 தடவை முடிஞ்சிச்சுன்னா அடுத்த தடவை பண்ண முடியாது, 1 மாதத்துக்கு அப்புறம்தான். ரொம்ப ஈஸி தான் இது. வந்து அக்கௌண்ட் வந்து க்ரெடிட் பண்ணிக்கோங்க, அக்கௌண்ட்டு க்ரெடிட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். நிறையா பேருக்கு வராது, ஆல்ரெடி க்ரெடிட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லும். நான் ஒரு ஷார்ட் வீடியோவில் அதை போடுறேன், அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.